டிகிரியில் என்ன பண்ணணும்னா என்சிஆர்டி புக்ஸ் வாங்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்ஸும் படிக்கணும் ஃபஸ்ட்டு. சம் பீப்புள் சே யூ நீட் ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், ஆறாவதுலேருந்து படித்தா போகும்பாங்க. பட் நான் வந்து அங்கே சொல்லவே மாட்டேன், யூ நீட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸும் படிக்கணும் நம்பர் ஒன். அப்புறம் ரெண்டாவது, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸில் எந்தெந்த நியூஸ் உங்களுக்கு டூ டேஸுக்கு மேலே தொடர்ந்து த்ரீ டேஸுக்கு மேலே ஒரு நியூஸ் வந்ததுன்னா அந்த நியூஸ் மட்டும் படிங்க. ஃபஸ்ட் டே எல்லாம் படிக்காதீங்க, வச்சுக்கிங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எப்படின்னா ஒரு ஃபோர் டேஸுக்கு முன்னால் இருக்க பேப்பர் எடுங்க. கண்டினியூஸாக த்ரீ டேஸுக்கு ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் வந்துருக்கு வச்சுக்கலேன், அப்போ அந்த நியூஸ் வந்து படிக்கணும். அன்றைக்கி வந்து அன்றைக்கே மறந்து போச்சு வச்சுக்கலாம், அந்த நியூஸ் படிக்க வேண்டாம். அப்புறம் எங்கேருந்து எப்படி மூவ் ஆகுது பாருங்க. இப்போ என்னென்ன ஹிந்து பேப்பர் இருக்காங்க, இங்கே ஹிந்து பேப்பர் இருக்கா, ஹிந்து பேப்பர் இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டேட் நியூஸ் இருக்கும், லோக்கல் நியூஸ் இருக்கும், நேஷனல் நியூஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்கும், நாலு இருக்கும் சரிங்களா. எப்பவுமே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். லோக்கல் நியூஸ் படிக்கவே படிக்காதீங்க, தூக்கி போட்டிருக்கேன் வேண்டாம். சப்போஸ் பை எனி சான்ஸ் லோக்கல் நியூஸு அடுத்த நாள் ஸ்டேட் நியூஸ் பேஜில் வருது வச்சுங்களேன், அப்போது அந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் படிக்க வேண்டாம். ஸ்டேட்லேருந்து அந்த நியூஸ் நேஷனலுக்கு வருது வச்சுக்கிங்களேன், அப்போது யூ நீட் டு ரீட். ஸோ ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, சின்னதாக இருந்த ஏதோ ஒரு நியூஸு லோக்கல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து இப்போ நேஷ்னல் லெவலில் ஒரு நியூஸாக இருக்குன்னு பாருங்கள், படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நேஷ்னல் பேஜ்லேயே சேர்ந்த மாதிரி த்ரீ டேஸ் வருது வச்சுக்கங்களேன், அப்போது இட் இஸ் பிகமிங் எ வெரி பிக் இஷ்யூ. அப்போ ஃபுல்லாக படிங்க. அப்புறம் ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு என்ன ஆகும், அப்படியே மூவ் ஆகி ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். முக்கியமான நியூஸ் வந்ததுன்னா அப்படியே எங்கேருந்து பாருங்கள், லோக்கல் நியூஸு, ஸ்டேட் நியூஸு, ரீஜனல் நியூஸு, நேஷனல் நியூஸ் பேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து வச்சுக்கலாம். சத்தியமாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், கொஸ்டின் வரும், வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது. அப்படி இல்லை சில நியூஸ் எப்படி இருக்கும்னா தொடர்ந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வருது வச்சுக்கலாம், அப்போ நம்ம படிச்சு தான் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நேஷ்னல் சப்மிட் நடக்குது, இன்டர்நேஷ்னல் சப்மிட்டை பற்றி தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நியூஸ் வந்து வச்சுக்கலாம், அப்போ யூ ஹேவ் நோ அதர் கோ, யூ ஹேவ் நோ சாய்ஸ், யூ நீட் டு நோ அபவுட் இட். தட் வில் பி 100% கரெக்டாக கொஸ்டின் நாலேஜ். ஏதேனும் ஒரு பேப்பர், ஏதேனும் ஒரு ஒரு நியூஸ் சேர்ந்த மாதிரி ஒன் வீக்கு மேலே வருது வச்சுக்கலாம், கண்டினியூஸாக வருது, செவன் டேஸ் மேலே வருது அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை பற்றி ஃபுல்லாக படிங்க. அதோடய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதை பற்றி ஆர்டிகல்ஸ், அதை பற்றி எடிட்டோரியல், அதை பற்றி யார் என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் படித்து எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அது 100% உங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டினாக வந்துடும். போகவே போகாது. சரி, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு கொஸ்டினுமே நியூஸ் பேப்பரில் நான் சொன்னதுலேருந்து மாறி வரவே வராது, கட்டாயம் இருக்கும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் போடணுன்ற அது படிங்க. யூபிஎஸ்சி போகிறதா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் போகிறதா இருந்தாலும் சரி, அது ரெண்டு. அப்புறம் மூணாவது, நீங்கள் ஒரு கோர் ஏரியா படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, தயவு செஞ்சு உங்கள் கோர் ஏரியாவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எனி சான்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சுக்கிங்க சரிங்களா. நெருப்புன்னு சொன்னாலும் வாய் வந்துள்ளாது, எனக்கு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இப்போ எனி சான்ஸ் ஐ நாட் ஏபிள் டு கிளியர் எனி ஆஃப் தி காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சுக்கலேன், இம்மீடியட்டாக அடுத்து எனக்கு என்ன இருக்குது, ப்ரைவேட் செக்டர் போகணும். ப்ரைவேட் செக்டர் போகணுன்னா நான் என்ன பண்ணுவேன், அங்கே பேனலில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் என்ன படிச்சிங்க என்ன மார்க் வாங்கலாம் எனக்கு தேவையே இல்லை. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது அந்த செக்டரில், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படித்த ஏரியாவில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்களா மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய கோர் ஏரியாவில் கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் எவ்ரி டே, டெய்லி ஒரு 5 minutes 10 minutes உங்கள் நீங்கள் படித்த கோர் ஏரியாவில் எதுக்கு உங்களை வேலைக்கு போக முடியுமோ அந்த ஏரியாவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அப்டேஷன் தான் உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கலன்னா வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு, யூபிஎஸ்சி சொன்னதுனால. அப்புறம் நாலாவது, ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், யார் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறாருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லா எக்ஸாமினேஷனும் எழுதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆரம்பிச்சு எல்லா எக்ஸாமினேஷன் எழுதுங்க. எந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணாலும் முதல்ல ஒரு வேலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கையில் கையில் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிங்க, தாராளமாக லீவ் கிடைக்கும். அவளே படாதீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் போனால் லீவ் கிடைக்கும், லீவ் போட்டு படிங்க. அது குரூப் 4 தானே, எனக்கு வேண்டாமல் விடாதீங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சாலும் முதல்ல உள்ளே போயிட்டு யூ நோ வாட், நான் 16 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி 16 அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கி வச்சேன் நான் சரிங்களா. அப்புறம் எனக்கு உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோடய பேக்ரவுண்ட் தெரியுமா, ஐ ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். ஆமாம், இன்கம் டேக்ஸாக நான் தான் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்தேன்.
ஸோ நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், மோஸ்ட் நோன் பப்ளிக் ஆஃபீஸர். ஸோ நான் வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக நான் வந்து வர முடியுது அப்படின்னா, பிகாஸ் ஆக்சுவலி ஐ வாஸ் அப்டேட்டிங் மை செல்ஃப். ஸோ ஐ நோ மோர் தென் 6 லாங்குவேஜஸ் ஸோ அதெல்லாம் ஒரு காரணம் நான் ஏன் பிஆர்ஓவாக வந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான். ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்கள். அப்புறம் நிறைவாக நான் இதை முடிச்சுக்கிட்டு போனால் எல்லாத்தையும் சொல்கிறேன், தயவு செய்து எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட்லேருந்து வெளியே போகவே போயிடாது. ஒன்ஸ் யூ மூவ் அவுட் ஆஃப் ஜாப் மார்க்கெட், இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டு கெட் இன்டு இட் அகைன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஏன்னா எல்லாமே வெரி யங்ஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் வேலைக்கு போகணுங்கிறது இல்லை, பட் யூ பி ஆன் தி ஜாப் மார்க்கெட். பார்த்துக்கிட்டே இருங்க, ஜாப் மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. பிகாஸ் ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் அகைன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, 1000 பேர் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னா மீதி பேரில் என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த யதார்த்தம் தெரிஞ்சு நடந்துப்போம். நம்ம வந்து வி ஆர் ஆல்வேஸ் இன் தி ஜாப் மார்க்கெட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் யூபிஎஸ் எழுத போகிறேன், சாஃப்ட் செலக்ஷன் எழுத போகிறேன், டிஎன்பிஎஸ் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க. தயவுசெய்து அப்படி வெளியே வராதே வராதிங்க, இருந்துகிட்டே இருக்காங்க, என்ன நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இதில் மிக முக்கியமானது ஒன்று நல்லா திரும்பவும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்னா ஜாப்பில் இருந்துகிட்டு படிங்க, அதுதான் நல்லது. இது வந்து என்னோட பெர்சனாக நான் சொல்கிறதுனா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் ஒரு சில வருஷம் வந்துட்டு இருக்காங்க, எல்லாமே எம்ப்ளாய்டு, எல்லாருமே எம்ப்ளாய்டு. நான் டெய்லி மார்னிங் வாக்கிங் போகும்போது என் கூட வரணும், அப்போ தான் நான் பாடமே சொல்லிக் கொடுப்பேன், இன்னும் சொல்லிக் கொடுக்குது கிடையாது அவ்வளோதான். அத்தோட சரி, நான் யாரும் ட்ரெயின் பண்ணுறதுலாம் கிடையாது, அவங்களா படிச்சு அவங்களா வந்துட்டு தான். எவ்வரி இயர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கமிங் அவுட் ஃபார் மீ. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இங்கே பார்க்குறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைவாக ஒன்று தயவு சீரியஸ் எல்லாம் இருக்காது, காம்படி எக்ஸாம்ஸ் எதுவும் ஒரு சீரியஸ் எல்லாம் இருக்க வேணும், சரிங்களா? என்ஜாய் பண்ணிங்க, நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க, இட்ஸ் அ வெரி நைஸ் திங். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்படி எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பரை கையில் பார்க்கும்போதே வந்து இட் கிவ்ஸ் எ வெரி ட்ரெமெண்டஸ் ஃபீல். ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான அந்த இந்த சினிமா பாஷையில் சொல்லணும்னா, இப்போ விஜய் படம் பார்க்க போகிறவங்களுக்கு உள்ளே உட்காந்த உடனே அந்த டைட்டில் போட்டோடனே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பரவசம் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க உடனே எனக்கு தோணும். எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸாமினேஷனுக்கு நான் சீஃப் இன்விஜிலேட்டராக இருந்தேன், சாஃப்ட் செலக்ஷன் கமிஷனுக்கு நான் ரொம்ப சீஃப் இன்விஜிலேட்டராக இருந்தேன் த்ரூ அவுட்டு. பல பேர் வந்து பார்த்துட்டேன் கேண்டிடேட்ஸ் எல்லாம். தயவு செய்து எழுதுங்க, எல்லாருமே சொல்கிறேன், சி யூ ஆர் 2M. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கலாம், குறைஞ்சது 2 மணி நேரம் எழுதலாம். அங்கே பார்க்குற வெறும் டிக் போடுறது கூட 10 நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் பேனா கீழே வச்சுட்டு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்குறது, அப்புறம் வந்து கையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறது, கழுத்தை சரி பண்ணிக்கிறது, அப்புறம் தண்ணி கிடைக்குமா பார்க்குறது, எல்லாமே பிகாஸ் ஐ நாட் யூஸ் டு இட். 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் ஆண்டு கூட முடியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டோம் அப்படின்னா சாரி டு சே, அது வந்து சரியே கிடையாது. நல்லா படிங்க, நல்லா படித்து நிறைய எழுதுங்க. ஐ விஷ் ஆக்சுவலி எவ்வொரு ஒன் ஆஃப் யூ ஷுட் பி த்ரூ கவர்மெண்ட் சர்வீஸ்லோ ப்ரைவேட் சர்வீஸ்லோ செல்ஃப் ஆண்டர்ப்ரனரா எதுவாக தானே எனக்கு பரவாயில்ல, எதுவாக தான் நீங்கள் வரணும் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று தான், டோன்ட் லூஸ் யுவர் பிளேஸ் இன் தி ஜாப் மார்க்கெட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆல்வேஸ் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. மை நேம் இஸ் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி. நான் யூஸ்வலாக மொபைல் நம்பர் கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ, ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமாக கால் சொல்லுவோம், எனக்கு எக்கச்சக்கமாக ஐ மீன் மீடியா. ஸோ எனக்கு மீடியா வரும், எனக்கு தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் சென்ட் மெசேஜஸ் டு மீ 9445960138. பட் இட் இஸ் வெரி டஃப் டு பி வித் மீ ஆக்சுவலி. நான் ஒரு நாளைக்கு எல்லாம் 50 பக்கம் படிக்கணுமே, 300 பக்கம் படிக்கணுமே, அதெல்லாம் என்கிட்ட வரவங்களாம் ஓடி போயிடுவாங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் 2 நாளைக்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்றேன், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி 1, பாஸ்கரன் BASKARAN BASKARAN கிருஷ்ணமூர்த்தி KRISHNAMURTHY நியூமெரிக்கல் 1 போட்டுக்கங்க, பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி 1@gmail.com. வேற ஒன்றும் இல்லை, அப்படியே கூட கிடைக்கல மெயிலில், அதில் கூட 1 இருக்குங்க, பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி 1@gmail.com, சரிங்களா? வெரி குட். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் உங்கள் ஏரியாவுக்கு வந்து தயவு செய்து யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அவங்க தேடி வருது அப்படின்னா, சரி, இட் இஸ் அவர் டியூட்டி ஆஃப்டர் ஆல். அவங்க பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா வேறு விஷயம், பட் யுவர் வெட்டிங் வெட்டிங் இன்ஸ்டியூஷன் வேறு இன்னொரு கல்வி, இட் இஸ் அவர் டியூட்டி டு நோ சப்போர்ட் அந்த இன்ஸ்டியூஷன் நல்லா வரணும். அது எனக்கு என்னென்னா, எனக்கு அவங்க போச்சுட்டு கூட பரவாயில்ல, இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் 21 யாரோ ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வரணும், அதுதான் நல்லது. அப்போ தான் ஒரு 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 ஹெல்த்தியாக இருக்கும் சொசைட்டின்னு அர்த்தம். நீங்கள் படித்தது கற்றுக்கிறது ஒன்று கூட ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ நீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ஸ்,
நான் போட்டதான் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கேன். யாரையும் என் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணணுமோ வந்து ஜாயின் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமாக ஒரு டீம், என்னோட டீம் எந்த அளவுக்கு சந்தோஷமான டீம்னா என் டீமை ஒருத்த கூட எனக்கு மதிக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு டீம் தோ ஐ எம் தி ஹெட் ஆஃப் இட். ஸோ வாங்க, ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க உமனை ஆண்டர் பண்ணார். நல்ல கைதறி, நல்ல கைதறி, உமனை ஆண்டர் பண்ணார் மேடம். ஐம் ஸோ ஹாப்பி. It is a duty to, you know, support women entrepreneurs in the society. It is very important. I am there actually. Entrepreneurship பண்ணிட்டுருக்கேன், பேங்க் லோன்ஸ் சொல்லிட்டுருக்கேன், ஃபைனான்ஸில் இருக்கேன். மை ஏரியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன் பற்றி நிறைய நான் தான் இருக்கட்டே இப்போ எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லா பேப்பர்லையும். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன் என்னோட பெட் சப்ஜெக்ட்டு, எக்கனாமிக்ஸ் என்னோட பெட் சப்ஜெக்ட்டு, அப்புறம் ஃபினான்ஸ் என்னோட பெட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி தட் ஆக்சுவலி ஐம் ஹியர். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணுமோ நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க, டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு பைக் போட்டுருவேன் சரிங்களா. அநேகமாக டைம் கிடைக்கும் நாளாலுமே சரிங்களா. அண்ட் டோன்ட் எவர் சென்ட் எனி மெசேஜ் டு மீ ஆஃப்டர் 9:00. ஏதோ இட் சுவிச் ஆஃப் ஆர் இட் இன் சைலண்ட் மோட். கரெக்டாக 9 மணிக்கு தூங்க போகிற ஒரே ஒரு ஆள் நான் தான் இருப்பேன் நினைக்கிறேன். நைட்டு 9 மணி ஆச்சுனா தூக்கத்தில் இருப்பேன் சரிங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் படிக்கிறத வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லூஷன்லாம் வேணாம். இந்த தன்னம்பிக்கை இன்னமைக்கெல்லாம் சத்தியமாக நம்பிக்கையே கிடையாது. எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, எனக்கு தன்னம்பிக்கை வேணும், நீங்கள் உங்களால் எல்லாத்தையும் முடியும் அப்படியே எட்டி பிடிச்சிக்கலாம், அப்படியே கையில் எதுவும் பறிச்சிக்கலாம். சத்தியமாக நடக்காது, சத்தியமாக நடக்காது. படிங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். வேறு எந்த விதத்துலையும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் நீங்கள் படிங்கன்னா சத்தியமாக எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பை பை.